தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடைவீதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். புத்தாடைகள், பட்டாசுகள், வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க ஆர்வம். தீபாவளி பண்டிகைக்காக கோவை கடை வீதிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கேமராக்கள் பொருத்தம். மதுரையில் தீபாவளிக்கு பொருட்களை விற்பனை செய்ய வந்திருக்கும் வடமாநில தொழிலாளர்கள் குறித்த விவரங்கள் சேகரிப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. நாளை 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டுப்பாளையம் அருகே மணியக்காரன் காட்டில் சாலையில் பெருக்கெடுத்த மழைநீர். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. சென்னையில் மழை என்றதுமே பதறும் காலம் மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மேற்கொண்ட பணிகளை காரணம் என விளக்கம். பனிரண்டு வாரங்களாக ஊதியம் வழங்கப்படாததால் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் அவதி. நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கண்டனம். அமைச்சர் ஏவாவேலு தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. கட்டுமான நிறுவனங்களிலும் சோதனை தொடர்கிறது. திரையரங்கு உரிமையாளர் அபிராமி ராமநாதனிடம் வருமான வரித்துறை விசாரணை. வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு அழைத்து சென்றும் ராமநாதனிடம் விசாரணை. சென்னையில் வாகன ஓட்டிகளுக்கான வேக வரம்பு அமலுக்கு வந்தது. நிர்ணயிக்கப்பட்டதை காட்டிலும் அதிக வேகத்தில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அபராதம். காஞ்சிபுரத்தில் பிரபல ஜவுளி கடைக்கு வெடிகுண்டு மிரட்டல். பட்டு சேலை வாங்க வந்தவர்களை அவசரமாக வெளியேற்றி காவல்துறையினர் தேடுதல் வேட்டை. வேதாரண்யத்தில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கிய சரக்கு ரயில் போக்குவரத்து. 21 பெட்டிகளில் 25,000 நெல் மூட்டைகள் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைப்பு. %20 போனஸ் வழங்க கோரி NLC ஒப்பந்த ஊழியர்கள் முற்றுகை போராட்டம். தீபாவளி நாளில் மீண்டும் போராட்டம் நடைபெறும் என தகவல். நாட்டில் ஏழைகள் என்ற ஜாதி மட்டுமே உள்ளதாக பேசும் மோடி, தன்னை OBC என அடையாளப்படுத்திக் கொள்வது ஏன்? சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி கேள்வி. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக களம் காணும் சாமியார்கள். இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள தொகுதிகளில் கூட சாமியார்கள் களமிறக்கப்படுவதால் பாஜகவில் சலசலப்பு. பாஜக ஆட்சியில் இந்தியாவில் சுதந்திரம் இறந்துவிட்டதாக கபில் சிபல் குற்றச்சாட்டு. யாரும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் எனவும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்காது எனவும் விமர்சனம். டெல்லியை மூச்சு திணற வைக்கும் வரலாறு காணாத அளவிலான காற்று மாசு. பயிற்சி ஆட்டத்தை ரத்து செய்தது இலங்கை கிரிக்கெட் அணி. பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் 401 ரன்கள் குவித்தும் நியூசிலாந்தின் வெற்றி கனவு பறிபோனது. மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லீவிஸ் முறைப்படி 21 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. பந்துகளில் 126 ரன்கள் விளாசினார் பாகிஸ்தான் வீரர் ஃபகர் ஜமான். கேப்டன் பாபர் அசாம் அரைசதம் விளாசி அசத்தல். இங்கிலாந்திற்கு எதிரான உலகக்கோப்பை லீக் போட்டியில் 286 ரன்கள் குவித்த ஆஸ்திரேலியா.
அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து தடுமாற்றம். காயம் காரணமாக உலகக்கோப்பை தொடரிலிருந்து இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா விலகல். ஹர்திக் பாண்டியாவிற்கு பதில் வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா சேர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.